வணக்கம். அன்புடன் உசிலம்பட்டி லிண்டா கோபி. அருமை சகோதர சகோதரிகளை, என் இரத்தத்தின் இரத்தங்களை, இந்த வீடியோவில் எம்ஜிஆர் பாடல்களில் வரும் கருத்துக்களை விளக்குகிறேன். வாங்க பார்க்கலாம். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், பாரத் ரத்னா, டாக்டர், முதலமைச்சர், நீதிக்கு தலைவன், கொடை வள்ளல், கடைசியாய் வந்த கடவுள் ஐயா எம்ஜிஆர், உங்கள் எம்ஜிஆர் ஐயா அவர்களை உங்கள் பாதங்களை தொட்டு கும்பிட்டு இந்த முயற்சியை நாங்கள் செய்கிறோம். உங்கள் பாடல் கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்கிறோம். இன்றைய சமுதாயம், நாளைய சமுதாயம், நேற்றைய சமுதாயம், உலகம் ஒரு இருக்கும் நாள் வரை உங்கள் கருத்துக்கள் மக்களுக்கு உபயோகப்படும். நீங்கள் கூறினீர்கள், ஒருவன் நேர்மையாய் உண்மையாய் சத்தியம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. அது மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்கள். அந்த பாதையில் நாங்கள் செல்வோம். எங்களால் முடிந்த ஒரு சிறிய மெழுகுவத்தி ஏற்றியுள்ளோம். அது அணையாவலாக ஆக வேண்டும் என்பது எங்களுடைய பணியாகவும் உங்களுடைய பணியாகவும். ஐயா, நன்றி ஐயா. வாங்கள் பாடல் வரிகளை பார்ப்போம். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எங்கே அந்த கருத்துக்களை முதல்ல எடுத்து போய் சொல்கிறார்? சின்ன வயசில் இருக்கிற பாப்பா கிட்ட அதை எடுத்து கொண்டு போகிறாரு. திருடாத பாப்பா, திருடாத, வறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ போய் திருடாத. உங்ககிட்ட திறமை இருக்குது, அதை வச்சு நீ பொழைச்சிக்கலாம், அதனால் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு அந்த பாடல்வரி எவ்வளோ அழகாக தெளிவாக முத்து முத்தாக சொல்லியிருக்கார். பாருங்க, அடுத்த வர வர பாடல்வரிகளை பார்ப்போம். சிந்தித்து பார்த்து செய்யே மாற்று, சிறுசாக இயற்கையில் தெரித்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே. தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணியிருந்தால் திரும்பவும் மாற்றிக்கோ, சிந்தித்து செய்கையை மாற்று, அதை சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ. ஒரு செய்கை செஞ்சிட்டோம்னா அது தப்பான செயல் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதை சின்ன வயசாக இருக்க மாதிரி திருத்திக்கணும். அது தெரிஞ்சு தெரியாமல் நிறையா நடந்திருக்கும் நம்மளை அறியாமல். அதை வந்து மாற்றிக்க பழகணும். அது எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லியிருக்கா இருப்பாருங்க. ஒவ்வொரு வரியும் ஒரு முத்துக்கெழுங்க. அடுத்து வர பாடல் வரிகளை பார்ப்போம். திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுக்கி கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு இந்த இடத்துல இதை செய்யலாம், இந்த இடத்துல அதை செய்யலாம்னு சொல்லி காலம் முழுக்க திருட்டு வேலை செஞ்சிட்ருக்கான் பாரு. அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ சட்டம் போட்டு அவன் மாறலை. இது எப்படி மாறும் அப்படின்னா அவனாக பார்த்து திருந்தினா தான் இந்த திருடை வந்து ஒழிக்க முடியும். எவ்வளோ இதாக சொல்லியிருக்காரு பாருங்க. திருடுறதுக்கு எவ்வளோ சட்டம், தப்பு பண்ணுறதுக்கு எவ்வளோ சட்டங்களை கொண்டு வந்தாலும் அவாவே மனசில் அது திருந்தணும்னு நினச்சா தான் திருந்துவாங்க. அது வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். வாங்க அடுத்து வர பாடல் வரிகளை பார்ப்போம். கொடுக்குற காலம் நெருங்கிட்டதுனாலே எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிற எல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் ஒதுக்கிற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்கிட்டதுனால அது எடுக்கிற அவசியம் இருக்காது. அதாவது இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து திருடுறதுக்கு அவசியம் இல்லையே. இருக்கிறதெல்லாம் பொதுவாக பண்ணிட்டோம்னா அப்புறம் வேறு திருடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? என்ன ஒதுக்கிற வேலை பதுக்கிற வேலை எதுக்குங்க இருக்குது? அதாவது ஒரு மனுஷன் இப்படித்தே வாழணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கணுங்க. அவனுக்கு சுய ஒழுக்கம் வேணும். என்னத்தே ஒன்று பண்ணேன், என்னத்தே வச்சேன், சம்பாரித்தேன், போனேன், இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு பார்க்கணுங்க. கடவுள் கும்பிட்டா மட்டும் போதாது, கடவுள் நிறைய வந்து நம்மளுக்கு அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. அது பிறகு நடக்கலைன்னா நம்மளுக்கு சொர்க்கலோகத்துலேயே சுத்தம் இடமே கிடையாது. நடுவிலே அந்த மேல் வானத்து கீழ் வானத்து நடுவிலே நிற்க வேண்டியதேன். வாங்க அடுத்து வர பாடல் வரிகளை பார்ப்போம். கொடுக்குற காலம் நெருங்கிட்டதுனாலே எடுக்கிற அவசியம் இருக்காது,
இருக்கிற எல்லாம் பொதுவாய்ப்போனால் பதுக்கிற வேலையும் ஒதுக்கிற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்கிட்டதுனால அது எடுக்கிற அவசியம் இருக்காது. அதாவது இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து திருடுறதுக்கு அவசியம் இல்லையே. இருக்கிறதெல்லாம் பொதுவாக பண்ணிட்டோம்னா அப்புறம் வேறு திருடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? என்ன ஒதுக்கிற வேலை பதுக்கிற வேலை எதுக்குங்க இருக்குது? அதாவது ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும் இருக்கணுங்க. அவனுக்கு சுய ஒழுக்க வேணும். என்னத்தையும் ஒன்றும் பண்ணேன், என்னத்தையும் வச்சேன், சம்பாரித்தேன், போனேன், இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு பார்க்கணுங்க. கடவுள் கும்பிட்டா மட்டும் போதாது, கடவுள் நிறைய வந்து நம்மளுக்கு அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. அது பிறகு நடக்கலைன்னா நம்மளுக்கு சொர்க்குலோகத்துலேயே சுத்தம் இடமே கிடையாது. நடுவிலே அந்த மேல் வாரத்தும் கீழ் வாரத்தும் நடுவிலே நிற்க வேண்டியதேன். வாங்க அடுத்து வர பாடல் வரிகளை பார்ப்போம். கிடைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் இருக்காது. மனம் மேலும் கீழும் பொருளாது. திருடாதே பாப்பா திருடாதே. நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சுத்தேன் பணத்தை ஈட்டணும்னு நினைக்கணும். அதை விட்டு விட்டு முள்ள மாறிதெல்லாம் முடித்து ஆகி அடுத்தவனை ஏமாத்துறது திருடுறது இந்த இது இல்லை அப்படின்னா இருக்கணும். இருந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்போ எந்த வேலையும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்ட கெடுக்கிற நோக்கம் இருக்காது. மனம் வந்து மேலே எங்களையும் அலையாது. எவ்வளோ அழகாக திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்கள், அந்த ரெண்டு வரிகள் அது மாதிரி அடுக்கடுக்காக எம்ஜிஆர் அவர்கள் பாடல்கள் கருத்துக்களை சொல்லியிருக்காரு பாருங்கள். கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. எம்ஜிஆருடைய பாடல்களை கேட்டால் ஒரு மனுஷன் நிச்சயம் தெரிந்து வராங்க. ஜெயிலுக்கு போன அவசியமே இல்லைங்க. இது உண்மையில் உண்மைங்க. வாங்க அடுத்து பார்ப்போம். எம்ஜிஆர் அவர் சதிலீலாவதி படத்திற்கடுத்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ராஜகுமாரி படத்தில் ரொமான்டிக்காகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் நடித்தார். கருணாநிதியுடைய கதை வசனங்களில் அது பரபரப்பாக பேசி நல்ல ஒரு வெற்றியை தந்தது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இயக்குநராகவும் சொந்த தயாரிப்பாகவும் நாடோடி மன்னன் பாரத்தை தயாரி பண்ணினார். அங்கு தான் அவருடைய சகாப்தம் படைப்பு ஆரம்பமாகிவிட்டது. ஐயா, உங்களுடைய பாடலுள்ள கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சொல்கிறோம். இதன் மூலம் மக்களுக்கு பல கருத்துக்களை கூற உள்ளோம். நீங்கள் எங்கள் அருகில் இருந்து இதை வந்து முடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அன்புடன் உசுரமட்டிகிறேன். டாக்கோபி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் ஒரு சின்ன சேனல் தானுங்க. நீங்கள் எனக்கு கை கொடுத்து தொடர்ந்து எனக்கு கை கொடுத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா, என் வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் பெரிய ஒரு சேனல் ஆவேன். என்னால் ஒரு சிறிய முடிஞ்ச ஒரு சிறிய மெழுகு வெட்டி ஏற்றிருக்கிறேன். அது பெரிய அணையா விளக்க ஆக்க வேண்டியது வந்து யூடியூப்பர் வாடிக்கையாளர் கையில் இருக்குது. நிச்சயம் அதை செய்வீங்க நான் நம்புகிறேன். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம். பாய்.